Hi, hello students. Now we are discuss about example 1.2. In a survey of 5,000 persons in a town, it was found that 45% of persons know language A, 25% know language B, 10% know language C, 5% know language A and B, 4% know language B and C, and 4% know language A and C. If 3% of the persons know all three languages, find the number of persons who knows only language A. இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க, ஒரு டவுனில் வந்து சர்வே எடுக்கிறாங்க. சர்வேல மொத்தம் டோட்டலாக எவ்வளோ பர்சன்ஸ் வந்து அந்த டவுனில் இருக்காங்கன்னா 5,000 பர்சன்ஸ் வந்து டவுனில் இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா 45% ஆஃப் பர்சன்ஸ் வந்து லாங்குவேஜ் ஏன்ற லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25% வந்து பி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10% சி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காங்க. 5% ஏ அண்ட் பினும், 4% வந்து பி அண்ட் சினும், 4% ஏ அண்ட் சியும், 3 லாங்குவேஜஸ்மே ஏபிசி இந்த மூணு லாங்குவேஜையுமே 3% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தெரிஞ்சிரு வச்சுருக்காங்க. பட் நம்மளோட க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது லாஸ்ட் இயரில் வரல, ஏன்னா லாஸ்ட் இயரில் வென் டயக்ராம்ன்றது வரல. 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம், அதாவது லாஸ்ட் இயர் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு 10th இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸ் ஃபாலோ பண்ணி கார்டினாலிட்டி செட்டு யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடுவோம். ஆனால் லாஸ்ட் இயர் வரல. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சொல்யூஷன் பாருங்க. திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு எய்தர் பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்டினாலிட்டி ஆர் வென் டயக்ராம். நம்ம கார்டினாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்டினாலிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணியும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நம்ம 2 டைப்ஸ் ஆஃபும் நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கவனிங்க. கார்டினாலிட்டின் போது நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ஏ டவுன் வந்து எவ்வளோனா 5,000 மெம்பர்ஸ் வந்து டவுனில் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோனா 45%, நம்பர் ஆஃப் ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 45%. ஆனால் அது வந்து பர்சன்டேஜில் இருக்குது, நம்ம வேல்யூஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 45% ஆஃப் 5,000 மெம்பர்ஸில் 45% மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்னது ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு. அப்போ எப்படி எழுதுவோம், 45% 45/100 × 5,000. இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 45 × 50 நம்மளுக்கு 2,250 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிம்லர்லி என் ஆஃப் பி 25% ஆஃப் 5,000. அப்போ 25/100 × 5,000 இந்த 20 கேன்சல் ஆச்சுன்னா 25 × 50 1,250. நெக்ஸ்ட் என் ஆஃப் சி 10% ஆஃப் 5,000 10% பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு சி லாங்குவேஜ் தெரியும். அப்போ 10/100 × 5,000 இந்த 20 கேன்சல் ஆச்சுன்னா 10 × 50 5,500. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 5% ஆஃப் 5,000 5,000 பீப்புள்ஸில் 5% மட்டும்தான் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ லாங்குவேஜ் பி லாங்குவேஜ் ரெண்டுமே தெரியும். அவங்க வந்து எவ்வளோ மெம்பர்ஸ்னால் 5 × 50 நம்மளுக்கு இந்த 2 20 கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 5 × 50 250 வரும். நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி, பி லாங்குவேஜும் சி லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க 4% ஆஃப் பீப்புள்ஸ், அதில் வந்து 5,000 4% ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ 4/100 × 5,000 20 கேன்சல் ஆச்சுன்னா 4 × 50 = 200. நெக்ஸ்ட்டு என் இன்ட்டு சி என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ, சி இன்டர்செக்ஷன் ஏன்போது 4% ஆஃப் 5,000 அப்போ இந்த 20 கேன்சல் ஆச்சுன்னா 4 × 50 = 200. இது என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஏ, அதாவது சி லாங்குவேஜும் ஏ லாங்குவேஜும் தெரிஞ்ச பர்சன்ஸ். நெக்ஸ்ட் இந்த 3 லாங்குவேஜஸ்மே ஏபிசி சி 3 லாங்குவேஜஸ்மே தெரிஞ்ச பர்சன்ஸ் எவ்வளோனா 3% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க அந்த 5,000 மெம்பர்ஸில். அப்போ அவங்களையும் நம்ம கண்டுபிடிக்கும் போது எவ்வளோனா 150 மெம்பர்ஸ்க்கு வந்து 3 லாங்குவேஜஸ்மே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ. இப்போ நம்மளுக்கு என்ன க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்கன்னா,
லாங்குவேஜ் ஏ மட்டும் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ லாங்குவேஜ் ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம கார்டினாலிட்டி செட்டு யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்னா என்ன அர்த்தம்னா, பிஏயும் சிஏயும் விட்டுட்டு டேஷ்னா காம்ப்ளிமெண்ட்டுன்னு அர்த்தம். அதை இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஏவை மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்னென்னா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் த ஹோல் டேஷ். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை படிச்சிருப்பீங்க. அதாவது ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னு எழுதுவோம்ல, அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இங்கே பி சி இருக்க வச்சு பி யூனியன் சி த ஹோல் டேஷ்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ, இந்த என்ன்றது இந்த டூ டேர்ம்ஸ்க்குமே வந்து காமன், அதனால தான் என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சின்னு எழுதியிருக்கோம். இந்த என் ஆஃப் ஏ அப்படியே இருக்கும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியை வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணி போடுறோன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சின் போது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி நெக்ஸ்ட்டு மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதை தான் நம்ம ஃபார்முலா. அந்த ஃபார்ம் இந்த கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் வந்திருக்க ஒரு வேல்யூ இந்த ஃபார்முலா, ஓகேங்களா. இப்போ இதை ஃபாலோ பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், என் ஆஃப் ஏவோட வேல்யூ 2215 சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 215, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 200, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 150 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, மைனஸில் இருக்குது. டூ வேல்யூஸ் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் புட்டி இந்த மைனஸ் சிம்பிள். அப்போ டூ மைனஸ் 250 மைனஸ் 200 மைனஸ் 450 2250 ப்ளஸ் 150 ஈக்குவல் டு 2400லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், 450 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1950 அப்படி சொல்லிட்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ இது நம்மளுக்கு ஏ லாங்குவேஜ்ன்றது, ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ மெம்பர்ஸ்னா பர்சன்ஸ்னா 1950 பர்சன்ஸ் வந்து ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. தஸ் த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இஸ் 1950, ஓகேங்களா. இது வந்து இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் ஆயிடுச்சு. கார்டினாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், வென் டயக்ராமில் நான் ஏன் இந்த வேல்யூஸ்லாம் போட்டிருக்கேன்னா, எப்பவுமே ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து ஏனும் இது பி சர்க்கிள் இது சி சர்க்கிள் மென்ஷன் பண்ணுறோம். இந்த த்ரீன்னு போட்டிருக்கல, இந்த த்ரீ எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஆல் த த்ரீ அதாவது ஏபிசி த்ரீயை இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எதாவது என்னது, இதை தான் சொல்லுவாங்க ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதனோட வேல்யூ வந்து 3, ஏன்னா 3% ஆஃப் பர்சன்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் மூணு லாங்குவேஜுமே ஏபிசி த்ரீ லாங்குவேஜஸ்மே தெரியும், அதனால தான் அங்கே 3 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணி இது வந்து 3 லாங்குவேஜஸும் தெரிஞ்சவங்க, அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 3%, அதனால 3 போட்டிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பின் போது ஏவும் பி இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் இந்த வேல்யூவை, இந்த இடத்துல நம்மளுக்கு 5 வரணும்னா இந்த 3 + 2 வந்து 5 வந்துச்சு, அதனால தான் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 தான். 3 இருக்குன்னா அப்போ ரிமைனிங் வந்து 2 தான் வேணும் 5 வரதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பி இன்டர்செக்ஷன் சி, பிஏயும் சிஏயும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து 4, ஆனால் நம்மளுக்கு வந்து சென்டரில் 3 வந்துச்சு, 3 எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும்னா 1, அதனால தான் இங்கே 1 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சி இன்டர்செக்ஷன் ஏ, சியும் ஏவும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு, இதில் வந்து நம்மளுக்கு 4 வரணும்னா அப்போ 3 + 1 தான் 4, அதில் தான் இங்கே 1 1 2 போட்டிருக்கேன். ரீசன் தெரிஞ்சா இதை நம் இந்த 3 3 + 2 5 வந்துடும் இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு என்ன வரணும்னா, இங்கே 3 + 1 ஈக்குவல் டு 4 வரும். நெக்ஸ்ட் இங்கேயும் 3 + 1 ஈக்குவல் டு 4 வரும், அதை தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3, அதனால தான் இங்கே 3 போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறது ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம இந்த போர்ஷனை மட்டும் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து எப்படி 39 வந்துச்சுன்னா, ஏன்னா ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்ச பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 45% சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 45% நம்ம ஏன் இங்கே 6 லெஸ் பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள் இந்த ஏ லாங்குவேஜில் ஸ்பிட் பண்ணியிருக்க வேல்யூஸ் என்னென்னா, இந்த 2 இங்கே 3 இங்கே 1,
இப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ். அப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நம்ம சிக்ஸை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்ச பர்சன்ஸ் வந்து தெரிஞ்சிடுவாங்க. அதனால தான் இங்கே 39% நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 39% 5000 மெம்பர்ஸ்லேருந்து பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ்ன்றது டோட்டலில் தெரியும். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ இஸ் 39%. ஓகேங்களா? அப்போ 5000 இன்ட்டு 39 டிவைடட் பை 100, இப்போ இந்த 2 ஜீரோஸ்க்கு 2 ஜீரோஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆச்சுன்னா 50 × 39 = 1950. நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கார்டினாலிட்டி செட் யூஸ் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைனா வென் டயக்ராம் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை ரெண்டுமே கேட்டால் ரெண்டுமே போடணும். ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா கேளுங்கள். தேங்க்யூ.